ஷார்டன் தமிழ் ஜூனியர் கிரேட். கெட் ரெடி ஃபார் ட்ரையல் டிக்டேஷன். 10 seconds, 5 seconds, கமெண்ட்ஸ். வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு மிகுந்த வணக்கத்தையும் சுதந்திர தின நல்வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் நம் தாய் திருநாட்டின் மணிக்கொடியை 4வது முறையாக ஏற்றி வைப்பதில் நான் பெருமிதம் அடைகிறேன். இந்த நாள் இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளையும், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பல தியாக செம்மல்களையும் நினைவு கூறும் ஒரு நல்ல நாள். வங்க கடலோரம் வீசும் பூங்காற்றில் சுதந்திரமாக பட்டொளி வீசும் நம் தாயின் மணிக்கொடி இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த பல தியாக செம்மல்களின் வரலாற்று பதிவுகளை நம் கண் முன்னே கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒவ்வொரு இந்தியனின் உணர்விலும் அகிம்சை கலந்திருப்பதை உணர்ந்த நம் தேசத்தை காந்தியடிகள் அடிமை விலங்கை தகர்த்தெறிந்து அகிம்சை வழியில் தேசத்தை ஒருங்கிணைத்தார். ஷார்டன் தமிழ் ஜூனியர் கிரேட். கோட் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர் 1500 1500. சுருக்கெழுத்து திறனுக்காக தங்களுக்கு 10 மதிப்பெண்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மேலும் விரிவெழுத்தில் எழுதும் பொழுது கையெழுத்து தெளிவாக இருப்பதுடன் வரிகளுக்கிடையே உரிய இடைவெளி இருக்க வேண்டும். Get ready. 10 seconds. 5 seconds. Comments. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அத்தகைய சிறப்பு மிக்க பேரவையில் எனது துறையின் மானிய கோரிக்கை மீதான பதிலுரையை வழங்கும் வாய்ப்பை அளித்த தங்களுக்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை சொல்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதன் மூலம் அமைச்சராகவும் ஆவதற்கு உதவியாக இருந்த தொகுதி மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த அரசாங்கத்தின் இறுதி லட்சியம் என்பது சமுதாயத்தில் சமத்துவம், பொருளாதாரத்தில் சமத்துவம், அரசியலில் ஜனநாயகம் என்பதே ஆகும். மகளிர் உரிமை தொகை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை சிற்றுண்டி திட்டம் என இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவில் பல முன்னோடி திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பு முக்கியமானது என கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. தற்போது தமிழ்நாடு அரசு மேற்கண்ட திட்டங்களின் வாயிலாக ஏழை எளிய மக்களின் வறுமையை போக்க எண்ணற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மேற்கொண்டுள்ள செயல்பாடுகள், அவற்றில் அடைந்துள்ள இலக்குகள் மற்றும் சாதனைகள் குறித்த விவரங்கள் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்தில் விவரமாக குறிப்பிடப்பட்டு உள்ளன என்பதை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொருளாதாரத்தில் கிராமப்புற மக்களின் குறிப்பாக பெண்களின் பங்கு முக்கியமானதாகும். கடந்த 2 ஆண்டுகளில் இதற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலம் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சுவையான தரமான காலை உணவை வழங்குவதன் மூலம் அவர்களின் கல்வி மற்றும் உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது. இதனால் எதிர்கால சமுதாயம் வளர்ச்சியுறும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை ராஜேஸ்வரி துணிகள் விற்பனை உரிமையாளர், திருப்பூர் விமலா ஆடைகள் ஏற்றுமதி உரிமையாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையீர், நாங்கள் தங்களின் நீண்டகால விற்பனையாளர் என்ற முறையில் சில கோரிக்கைகள் குறித்து இக்கடிதத்தை அனுப்புகிறோம். கடந்த 1 வருடமாக மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் எங்கள் பகுதியில் நடைபெற்று வருகின்றன. இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. துணிகள் வாங்குவோரின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. ஆகவே தாங்கள் எங்களுக்கு கொடுக்கும் விலை தள்ளுபடியை 10%-லிருந்து 20%-ஆக உயர்த்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் நாங்கள்
ஓரளவிற்கு நஷ்டத்திலிருந்து மீள முடியும் என்று நம்புகிறோம். மேலும் வருகின்ற மாதங்கள் எல்லாம் பண்டிகை காலம் என்பதால் தாங்கள் அனுப்பும் புது வகையான துணிகளும் வாடிக்கையாளர்களை கவரும் என்ற நம்பிக்கை உள்ளது. தங்கள் உண்மையுள்ள